இந்த வீடியோல நம்ம ஜான் டேவிட் ராக்கரை பத்தி பார்க்க போறோம் இவர் யாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் எவ்ளோ பெரிய பணக்காரர் அப்படின்னா இப்போ இருபத்தி உலகத்தோட மிகப்பெரிய மற்றும் நம்பர் ஒன் பணக்காரரான ஜெஃப் விட இவர் மூணு மடங்கு மிகப்பெரிய பணக்காரர் இந்த உலகத்தோட முதல் பில்லினர் இப்போ ஜான்டி ராக்கபில்லரோட பேரை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் இவர் ஒரு எலுமி நாட்டி ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு இவரை பத்தி நிறைய கான்ஸ்பிரசி தீரி பேசினாலும் அமெரிக்காவில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த இவர் எப்படி இவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர் ஆனாரு அப்படின்னா இவரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகள்ல இருந்த மக்களை முட்டாளாக்கி தான் இவர் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாரு எப்படின்னா இவர் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த மக்களை முட்டாளாக்குனாரு அதுக்கு அடுத்தது இப்போ இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல இருக்க நீங்க நான் அப்படின்னு எல்லாருமே அதன்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இவர் ஆயில் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சாரு அதுல இருந்து உலகத்தோட மொத்த ஆயில் இண்டஸ்ட்ரியுமே இவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்துச்சு அதனால இவர் உலகத்தோட முதல் மற்றும் மிகப்பெரிய ஆயில் கம்பெனியை ஆரம்பிச்சாரு அதை பயங்கர சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ணி காட்டினாரு அதன் மூலியமா இவரு பல பில்லியன்களை சம்பாதிச்சாரு இப்படி ஆயில் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்தாரு இப்படிப்பட்ட இந்த யாரு இவர் எப்படி ஆயில் கம்பெனி ஆரம்பிச்சாரு அப்படி ஆயில் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போட்டிக்கு ஆப்பனண்ட் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவர் என்னெல்லாம் செஞ்சாரு அடுத்து இவரோட ஆயில் கம்பெனி டெவலப் ஆகணும் இவரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக உலக மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தினாரு இவர் ஒருத்தரோட நாட்டோட வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் எப்படி மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு ஜான்டி ராக்க பில்லரை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஜான்டி ராக்க பில்லரை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த ஜான்டி ராக்கஃபெல்லர் ஆயில் இண்டஸ்ட்ரியில நுழையறதுக்கு முன்னாடியே அவரோட அப்பா வில்லியம் ராக்க ஆயில் இண்டஸ்ட்ரியில நுழைஞ்சிட்டாரு இவரோட அப்பா வில்லியம் ராக்கஃபெல்லர் ஒரு டாக்டர் ஹெர்பலிஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி இருக்க இவருக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா

பணமாகும் அப்படின்னு மக்களை ஏமாத்தி தான் பணம் சம்பாதிச்சிருக்காரு ஜான்டி ராக்கஃபெல்லரோட அப்பா வில்லியம் ராக்கஃபெல்லர் இப்படி பொய் சொல்லி ஸ்னேக் ஆயில வித்துட்டு இருந்த வில்லியம் ராக்கஃபெல்லர் தான் எங்கேயும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நாடோடி மாதிரி வேற வேற பகுதிகளுக்கு போய் ஸ்னேக் ஆயில வித்துட்டு இருந்திருக்காரு இப்படி சின்ன வயசுல இருந்தே அவரோட அப்பாவை பார்த்து வளர்ந்த ஜான்டி ராக்கஃபெல்லர் தான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் யார வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடவே வளர ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கும்போது அவரால் படிப்பு சரியா கண்டினியூ பண்ண முடியாமல் டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைப்ரரியில புக் கீப்பரா வேலை செய்யறாரு அங்க வாங்குற சம்பளம் இவருக்கு பத்தல அதனால அங்கிருந்து வெளியே வந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஒண்ணு தெரிய வருது அது என்னன்னா அமெரிக்காவில் இருக்க பெரும்பாலான மக்கள் இரவு வெளிச்சத்துக்காக மெழுகுவர்த்திகளை மட்டுமே பயன்படுத்துறாங்க சிலர் மட்டுமே கெரசின பயன்படுத்துறாங்க அதனால வருங்காலத்துல கெரசினோட தேவை நிறைய இருக்கும் ஆயில் இண்டஸ்ட்ரியில தான் ஃப்யூச்சர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஜான்டி ராக்கஃபெல்லர் அவரோட அப்பா கிட்ட போய் நான் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு முதலீடா கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரோட அப்பாவும் ஜான்டி ராக் அஃபில்லருக்கு சதவீத வட்டியோட முதலீடா பணம் கொடுக்கிறாரு இந்த முதலீடை வாங்கிட்டு போன ஜான்டி ராக்கஃபெல்லரும் அவரோட ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு ஆயில் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு மூணு வருஷங்கள் கழிச்சு ஒரு நபரை கழட்டி விட்டுட்டு ஜான்டி ராக்கஃபெல்லரும் அவரோட இன்னொரு நண்பரும் சேர்ந்து மட்டுமே இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதுலயும் அடுத்து சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு நபரையும் கழட்டி விட்டுட்டு ஜான்டி ராக்கஃபெல்லர் அந்த கம்பெனியோட ஒரே ஓனரா மாறுறாரு இப்படி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல அந்த கம்பெனியோட ஒரே ஓனரா இருந்த ஜான்டி ராக்கஃபெல்லர் அந்த கம்பெனிக்கு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படின்னு பேர் வைக்கிறாரு இந்த ஆயில் கம்பெனியில நிறைய லாபம் பார்த்த ஜான்டி ராக்கஃபெல்லர் அந்த பணத்தை வச்சு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட ஒன்று ரெண்டு பிராஞ்ச்களையும் ஆரம்பிக்கிறார் அப்போது ஜான்டி ராக்கோஃபெல்லர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு ஆயில் கம்பெனியுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அதுக்கு பதிலாக எல்லா கம்பெனியுமே ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும் ஆயில் கம்பெனி அப்படின்னாலே அது ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியாக மட்டும்தான் இருக்கணும் ஆயில் இண்டஸ்ட்ரியிலேயே தாந்தான் கொடி கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டாரு அதன்படி அமெரிக்கா முழுக்க இருக்க சின்ன சின்ன ஸ்டார்ட்அப் ஆயில் கம்பெனிகளை மிரட்டி இவரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாரு அடுத்து இவரோட மிரட்டல்களுக்கு அடிபணியாத ஆயில் கம்பெனிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த நஷ்டம் ஏற்பட்ட கம்பெனிகளையும் இவரே காசு கொடுத்து வாங்கிட்டார் இதன் மூலியமா போட்டியா இருந்த நிறைய ஆயில் கம்பெனிஸ் மூடப்பட்டுச்சு இவரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பிரான்ச்சஸும் அதிகமாச்சு இப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்ச ஜாண்டி ராக்க பார்த்து நிறைய பேர் பயப்பட்டாங்க சிலர் இவர மாதிரி ஆயில் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க ஆனா இவர மாதிரியே ஆயில் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச நிறைய பேரோட கம்பெனிய ஜாண்டி ராக்க

பண்ண ஜான்டி ராக்க கரண்ட் பல்ப்பை எப்படியாவது தடை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச கரண்ட் பல்ப் மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு பெற்றுச்சு இதனால ஜான்டி ராக்க பெல்லர் ஒண்ணும் பண்ணாம கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்தார் அப்படி சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் ஜான்டி ராக்க பெல்லருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தகவல் வந்து சேர்ந்துச்சு அதன் மூலியமா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பல மடங்கு லாபம் பார்க்க தயாரானுச்சு அது என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல கேர்ல் பென்ஸ் அப்படிங்கிறவர் கரசின்ல ஓடுற ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சாரு அதன் மூலியமா உலகத்தோட முதல் ஆயில் காரையும் சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி காட்டினாரு அதுக்கு அடுத்தது சில வருஷங்கள்லேயே நிறைய கார் கம்பெனிகள் உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கரசன் இன்ஜினை தொடர்ந்து கேஸ் இன்ஜின் உருவாக்கப்பட்டுச்சு அடுத்தது பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜினையும் கண்டுபிடிச்சாங்க இது எல்லாமே ஜாண்டிராக்கோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியா பல மடங்கு உயர வச்சு அடுத்தது காரை தொடர்ந்து பைக் ட்ரெயின் ஷிப் ஏரோப்ளைன் அப்படின்னு எல்லாமே பெட்ரோல் டீசல் இன்ஜினை வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அடுத்தவங்க தயாரிப்பு எல்லாமே ஜாண்டிராக்காரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியா பல மடங்கு பணக்கார கம்பெனியா மாத்திக்கிட்டே இருந்துச்சு இப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்ச ஜான்டி ராக்கஃபெல்லரை பார்த்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே பயப்பட்டாங்க இந்த மாதிரி ஜான்டி ராக்கஃபெல்லர் ஆயில் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும் போது அவருக்கு பிசினஸ்ல ஒரு புது சிக்கல் ஒண்ணு வந்துச்சு அது என்னன்னா கேஸ் டீசல் பெட்ரோல் கார்கள் மாதிரியே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருபத்தி ஏழு சதவீதம் எலக்ட்ரிக் கார் அமெரிக்க ரோடுகள்ல பயன்பாட்டுல இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல எலக்ட்ரிக் கார் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமா அப்போ முதல் எலெக்ட்ரிக் கார் எப்போ தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அதாவது அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல குருடாயில் கண்டுபிடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்காட்லாந்து சேர்ந்த ராபர்ட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் முதல் எலக்ட்ரிக் காரோட ஒர்க்கிங் மாடலை உருவாக்கி அதை ரன் பண்ணியும் காட்டியிருக்காரு ஆனா அந்த முதல் மாடல்ல நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால அது மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பல வருஷங்கள் டைம் எடுத்திருக்கு அதனால ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல தான் எலெக்ட்ரிக் காரை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பும் பெற்றிருக்கு ஏன்னா கேஸ் டீசல் பெட்ரோல் கார்களை விட எலக்ட்ரிக் கார்ல நாய் ஸ்மெல் வைப்ரேஷன் இல்லாம கீர் கூட இல்லாம யூசர் ஃப்ரெண்ட்லியா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு இத பார்த்த ஜான்டி ராக்க என்ன நினைச்சிருக்காருனா இப்படியே விட்டா உலகம் முழுக்க மக்கள் எல்லாருமே எலக்ட்ரிக் காரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால பெட்ரோல் டீசல் விக்காம போய்டும் அப்படின்னும் பெட்ரோல் டீசல் கார்கள் நாய்ஸ் ஸ்மெல் வைப்ரேஷன் இருக்கும் பெட்ரோல் டீசல்னால என்விரான்மென்ட் பொல்யூஷன் ஏற்படும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சோம் தான் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எலெக்ட்ரிக் கார் கம்பெனிகளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து அந்த கம்பெனிகளை மூட வச்சாரு அது மட்டும் இல்லாம அடுத்து எலக்ட்ரிக் கார் கம்பெனிகள் உருவாகாமலும் பாத்துக்கிட்டாரு இப்படி தான் ஜான்டி ராக்கஃபெல்லர் மக்களையும் எலெக்ட்ரிக் காரையும் பிரிச்சு பெட்ரோல் டீசல் கார் தான் பெஸ்ட் அப்படின்னு மக்களை நம்ப வச்சாரு அதை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு அது என்னன்னா ஆல்கஹால்ல கார் ஓடுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க அதையும் ஜான்டி ராக்கஃபெல்லர் தடுத்து நிறுத்தினாரு இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த ஜான்டி ராக்கஃபெல்லருக்கு இன்னொரு புது பிரச்சனையும் வந்துச்சு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்ல இடா எம் டெரபல் அப்படிங்கிற லேடி ஜான்டி ராக்கஃபெல்லர் இது வரைக்கும் என்னென்ன தப்புகள் செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவர் மேல கோர்ட்ல ஒரு கேஸும் போட்டாங்க அந்த கேஸ்ல ஜெயிச்சும் காட்டினார் அந்த கேஸ்ல தோத்து போன ஜான்டி ராக்கோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு அது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி ஒரே கம்பெனியா இல்லாம முப்பத்தி நாலு சின்ன சின்ன கம்பெனிஸா பிரிக்க சொல்லி உத்தரவிட்டாங்க இப்படி முப்பத்தி நாலு பார்ட்டா பிரிக்கப்பட்டது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஜான்டி ராக்கோல்லர் இதையும் தனக்கு சாதகமா மாத்தினாரு எப்படின்னா அந்த முப்பத்தி நாலு கம்பெனிகள்லயும் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்களை உள்ள கொண்டு வந்து அவங்க மூலியமாவும் நிறைய லாபம் பார்த்தாரு இந்த மாதிரி தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தனக்கு சாதகமா மாத்தி அதுலயும் லாபம் சம்பாதிச்ச ஜாண்டி ராக்கஃபெல்லரை பார்த்து அமெரிக்கன் மக்களும் பயப்பட்டாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பயப்பட்டாங்க அதனால மக்களோட ஆதரவும் வேணும் கவர்மெண்டோட ஆதரவும் வேணும் அப்படிங்கறதுக்காக ஜாண்டி ராக்கபெல்லர் என்ன பண்ணாருன்னா சேரிட்டிக்கு நிறைய பணம் டொனேட் பண்ண ஆரம்பிச்சாரு ஸ்கூல் கட்டினாரு காலேஜஸ் கட்டினாரு யூனிவர்சிட்டிஸ் கட்டினாரு தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக மக்களுக்கு நிறைய பணத்தை வாரி இறைச்சாரு அதையும் மீறி யாராவது கேள்வி கேட்டா பணத்தை வச்சு அவங்களோட வாயுவும் அட கிடைச்சாரு இப்படி அவர் டொனேட் பண்ண பணத்தோட மதிப்பு மட்டும் சராசரியா ஐநூறு மில்லியனுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா தன்னை யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு இவ்வளவு பணத்தை வாரி இறைச்சி இவரு யுஎஸ் கவர்மெண்ட்க்கு டாக்ஸே கட்டாம இருந்திருக்காரு இப்படி ஜான்டி ராக்கர் நிறைய பணத்தை டொனேட் பண்ணி மக்களோட வாயை அடிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு கவர்மெண்ட்னால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா இனி கவர்மெண்ட்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இவரே கவர்மெண்ட் கையில் எடுத்தாரு எப்படின்னா இவரு நேரடியா அரசியல் இறங்காம இவரோட கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருந்த உயர் அதிகாரிகளை கவர்மெண்டோட பெரிய பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சாரு அதுக்கடுத்தது இவருக்கு என்ன தோணுதோ அத அவங்கள வச்சு செய்ய வச்சாரு இந்த மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் தன்னோட கையில வச்சிருந்த ஜான்டி ராக்கர் என்னெல்லாம் பண்ணாருன்னா இவரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியும் ஜென்ரல் மோட்டார்ஸையும் டை பண்ணி அமெரிக்கா முழுக்க ஓடிட்டு இருந்த எலக்ட்ரிக் டிராம தடை செஞ்சாரு ஏன்னா எலக்ட்ரிக் ட்ராம் எல்லாமே கரண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு அதனால இவரு பெட்ரோல் டீசல்ல ஓடுற பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இனி எலெக்ட்ரிக் ட்ராம் கிடையாது ஒன்லி பஸ் தான் அப்படின்னு மக்களுக்கு பஸ்

இருந்த பெட்ரோல் டீசல் உலக போர் ஆரம்பித்ததிலிருந்து கார் பஸ் மட்டும் போர் வாகனங்கள் டேங்கர் போர் விமானங்கள் போர் கப்பல்கள் அப்படின்னு

இருந்தாரு உலகத்துல இருந்த தொண்ணூறு சதவீத ஆயில் சோர்ஸ்க்கு இவரு முடிசூடா இருந்தார் அதுக்கு அதுக்கடுத்தது இவருக்கு காம்படிட்டாஸ் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மத்தவங்களோட கம்பெனிஸ மிரட்டியும் அவங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தியும் அந்த கம்பெனியை எழுதி வாங்கினாரு எனர்ஜிக்கு மத்த சோர்ஸை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இவரோட பெட்ரோல் டீசல் சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தலை தூக்காம பாத்துக்கிட்டாரு எலெக்ட்ரிக் கார்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல பெட்ரோல் டீசல்னால நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் தான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெட்ரோல் டீசல் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ப வச்சாரு இப்போ வரைக்குமே நம்ம அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் நல்லா இருக்கணும் தான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவர் ஒருத்தரோட வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக மக்களையும் இவரோட இஷ்டத்துக்கு மாத்திட்டு போயிட்டாரு இப்படி பெட்ரோல் டீசல் உலகத்தோட முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் மாத்தின ஜான்டி ராக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் ஹீரோவா தெரிகிறாரா இல்ல வில்லனா தெரிகிறாரா அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.